ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் அரைவாச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் தான் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 23 ஃபிஷ்ஷஸ் இருக்க வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து நிறையா வந்து மேல்ஸ் தான் வந்திருக்கு, ஃபீமேல் வந்து வரல. அதுவுமே நான் பார்த்து ஆர்டருக்கு சொல்லியிருக்கேன், பட் அது அவைலபிள் வந்த உடனே சிம்பா கிறுக்கு போயில. ஸோ சிம்பாவுக்கு சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆர்டருக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து வந்த உடனே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஃபிஷ் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஃபிஷ்ல என்ன வந்து பார்த்துலாமா? ஸோ வழக்கம் போல் பேப்பர்ஸ் எடுத்து போட்டோடனே நம்ம சிம்பா ஜாலியாக ஆடிட்டுருப்பார். பிடிச்சி இந்த பேப்பர்ஸ் தான் ரீயூசபிள் தான், ஸோ நோ இஷ்யூஸ். என்னடா எடுத்துக்கோடா நீங்கள். ஓகே, ஸோ இங்கேயும் ஃபிஷ் ஆடி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஃபிஷ்லாம் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதில் வந்து ரெட் காப்பர் கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ரெட் காப்பர்ஸ் வந்து எது எதுன்னு நான் கடை பிரித்து எடுக்கணும். இதில் ரெட் கேலக்ஸி நிறையா இருக்குது, ரெட் காப்பர்ஸுமே இருக்குது. சிம்பா பெட் பாய். ஸோ இதோட மேல் ஃபீமேல்ஸ் நான் பார்த்து பிரித்து எடுத்து வைக்கணும் மொத்தமாக. பட் வந்து என்னடா நாலே ஃபிஷ் தான் இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க, உள்ளே நிறைய இருக்குது. அதை நான் வந்து லேயரில் தான் வச்சுருப்பாங்க, நான் அதை பார்க்கணும். இந்த ஃபிஷ் தனியாக இருக்குது, இதை மட்டும் தனியாக வைப்போம், லாஸ்ட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். மீதியை மட்டும் எடுத்து பார்த்துடலாங்களா? ஓகே, இங்கே பாருங்க, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. கலர் மட்டும் போச்சுன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து காட்டுறேருங்க, இதில் வந்து இன்னும் ஒரு சில ஃபிஷ்லாம் இருக்குது, அதையுமே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரெட் கேலக்ஸி வேறு லெவலில் வந்துருக்கு. கேலக்ஸி மேல்ஸ் வந்து வாட்டி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேருங்க ஒன்றுன்னா. ஓகே காய்ஸ், இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபிஷ்ஷில் பிரித்து வச்சுட்டேன். இது ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் காப்பர். இது ஸோ அயன்மேன் சொல்லுவாங்களே அந்த சீரீஸ் இது, நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உள்ளே தான் இருக்காது. இது வந்து வந்து லோ பட்ஜெட் தான், ஹெவி பட்ஜெட்டாக இல்லை. பேரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் அப்படி தான் வரும். இது இது ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வைல்டு ஏலியனில் வந்து இம்போர்ட்டட் நல்ல ஸ்பேட் டெயில் இருக்க, பெரிய பெரிய டெய்லாக இருக்க ஃபிஷ் வந்து ஒரு ரெண்டு பேர் எடுத்திருக்கோம். ஒரு க்ரீன் எடுத்திருக்கோம், ஒரு க்ரேனாக வந்து நம்ம டீல் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல சிம்பா, அந்த மாதிரி ஒரு டைப் வந்து இருக்க எடுத்துருக்கோம். ரெண்டு ரெண்டு பேர் இருக்குது. ஸோ ரெண்டு க்ரீனு ரெண்டு இது. இது வந்து அதோடைய ஃபீமேலு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சைஸாக இருக்கும். ஃபீமேல் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது நல்லா சைஸாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து க்ரே ஃபீமேல், இது க்ரீனு. ஸோ இது நாலு இருக்குது. இங்கே வந்து ஒரு 10 மேல் இருக்குது, ரெட் கேலக்ஸி மேல் பார்க்கலாம். நான் வந்து இதெல்லாம் சேல்ஸ் வீடியோலாம் சீக்கிரமாக காட்டுறேன். இப்போ வந்து நான் தொட்டியில் போட்டு காட்டுற அளவுக்கு இதில் முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது எல்லாமே. நான் இதெல்லாம் பிரித்து நான் டப்பாவில் போடுறேன் இப்போது, சரிங்களா? இதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெட் கேலக்ஸி இதில் ஒரே ஒரு ஃபேன்சி மார்பிள் டாட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அன்பாக்சிங். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ ஃபிஷஸ் இருக்குது. இதெல்லாம் சேல்ஸுக்கு மோஸ்ட்லி நாளைக்கே வந்துடும், போடுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் பிரித்து போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கேலக்ஸிலாம் இங்கேயே இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதுதான் ரெட் கேலக்ஸி. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதால வந்து என்ன கலர் வரல. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் ஃபுல்லாக ரெட் ஃபிஷ் ஆயிரும். இதில் வந்து ஒரு காப்பர் இருக்குது பாருங்கள், காப்பருமே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரெட் காப்பர். இதெல்லாம் பட்ஜெட் ரேஞ்சில் வர ரெட் காப்பர் தான், அதோடைய ஃபீமேலு. இதில் அயன்மேன் சீரீஸ் அது. அப்புறமேட்டு வந்து மார்பிள் ஃபேன்சி இங்கே இருக்குது. இன்னொரு ரெட் கேலக்ஸி, இங்கே ஒரு ரெட் கேலக்ஸி இருக்குது பாருங்கள். இதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரெட் கேலக்ஸி தான், ஆமாம் ரெட் கேலக்ஸிலாம். அது வந்து காப்பர் ஃபீமேல், இன்னொரு ஃபீமேலு. பேசிக்காக ரெண்டு காப்பர் மேல் இருக்கும் இதில். ஸோ இங்கே ஒரு மேல் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு காப்பர் மேல், இங்கேயா பச்சிங்க, இது ஒரு காப்பர் மேல். இதெல்லாமே லோ பட்ஜெட் தான். ஸோ இங்கே பார்க்கலாம், இன்னும் ஏலியன்ஸாக பிரிக்காமல் இருக்குது. ஏலியன்ஸ்க்காக தண்ணி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 6 ஃபிஷ் இருக்குது, நான் மறந்து போயிட்டு 4 லிட்டர் வந்தால் அப்புறம் நினச்சா அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ்லாம் ஒன்று போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் வந்து பாட்டிலில் போட்டலாம். இதுதான் என்னுடைய பாட்டிலிங் இப்போதைக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறது. சிம்பா சைடுக்கு வா. ஸோ எல்லாம் நான் போட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் வந்து நான் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். மோஸ்ட்லி மேல்ஸ் எல்லாம் எடுத்து நான் அந்த கவர் பண்ணியிருக்க பாட்டிலே தான் போட போகிறேன். அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதுக்கு எது டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு இந்த மேல்ஸ் எடுத்தாச்சு. இது எல்லாமே இம்போர்ட்டட் மேல் தான். இங்கே பார்க்கலாம், ரெண்டு க்ரே மேல் இருக்குது, ரெண்டு க்ரீன் இருக்குது. எல்லாமே வந்து சைஸ் நல்லா செம்மையாக ஸ்பேட்டாக தான் இருக்குது.
இது வந்து டீல் ப்ளூ, கிரேன்னு சொல்லுவாங்க, டீல் ப்ளூன்னு சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு காட்டுறேன், டேல் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய ப்ரைஸ் ஏன் அவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க கேட்டிருந்தீங்க, அதோடைய சைஸு குவாலிட்டிக்காக தான் ப்ரைஸு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இது ப்ரீட் பண்ணலாம் தான் எடுத்தேன், பட் யாருக்காவது வேணா கேளுங்க உடனே கொடுத்துட்றேன். கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது வந்து ஒரு 200 ருபீஸ் கம்மி வரும், பட் மீதியெலாம் வந்து நார்மலாக தான் இருக்கும் ப்ரைஸ் அது, சரிங்களா. இங்கே பாருங்கள், க்ரீனு ஸ்பேட் எப்படி வருது பாருங்கள், டேலில் தெரியுதுங்களா, அதுதான் ஹைலைட். இதில் இந்த இதுலேயுமே அப்படி தான் நல்லா ஸ்பேட் இருக்குது டேலு. ஸோ இதில் ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழமை தான் இருக்குது ஃபீமேலுமே, பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஃபீமேல் பிரித்து போனோம், பட் இப்போதைக்கு மேலே எடுத்துகிற மாதிரிலாம் இந்த பட்டா போல போட்டலான்னு சொல்லி பார்க்குறேன் ஒன்று, ஏன்னா இது எல்லாம் ஃபீட் வர போடணும் மாதிரி இருக்குது தான். ரெண்டு என்ன சார் பார்க்குறீங்க, சிம்பா சிம்பா வந்து ஃபிஷ்ஷெல்லாம் போடும்போது ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் வேலை இருக்குது, போர் அடிக்காமல் பார்த்துட்ருப்போம். ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நாலுலேயுமே நாலு மேல் போட்டாச்சு, ஃபீமேலுக்கு மட்டும் ஒரு டப்பா அரேஞ்ச் பண்ணி அதில் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா வந்து மேலே ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு டேங்க் கொடுத்து அந்த டேங்கில் போட்டுருன்னு பார்க்குறேன். ஃபீமேல் இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும், ஏன்னா அது பிரித்து போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதான் செட்டில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான்னு. ஸோ இங்கே பார்க்கலாம் எல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு கேப் போடணும், இருக்குது கேப் போடலன்னா ஃபிஷிங் ஜப் அடிச்சிடும், இது வந்து நார்மல் தான். என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான் கழுது, இதை மட்டும் எடுத்து வச்சிருவோம் நான், இதுக்கப்புறம் இதை எடுத்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா வேலை முடிச்சுது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க, நம்பரா பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தம்ஸ் அப் பண்ணுங்கள் சிம்பாவுக்காக. ஹாய் சிம்பா, டெட் பை சிம்பா கடிக்கிறான் பார்த்தீங்களா, சிம்பா பாரு கொஞ்சம் ஹாய் சொல்லு, ஸ்டைலே சொல்கிறான் பாரு. ஓகே பை இதுவே சிம்பா வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ப்ரீட் வந்து டீத் நல்லா பெருசாக வரும், அந்த டீத் பார்த்தீங்கன்னா அடி பெருசாக வந்துருச்சு. வாடா இங்கே உங்களை பார்க்குறதுக்கு ஆளுங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, இங்கே பாருங்கள் அவன் டீத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கடிச்சானா அப்படியே நறுக்கணும் அப்படியே. இங்கே பாருங்க இவர் அப்படியே ஃப்ளேர் பண்ணுறாரு ஃபீமேலை பார்த்து, ரெட் கேலக்ஸி. ஓகே இந்த டபா ஃபிஷ்லாம் காட்டுற பாருங்கள், இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில். இதுக்கு ஃபீமேல்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், பேரா வந்துச்சுன்னா பேரா கொடுத்துட்றேன், இல்லாட்டி சிங்கிளாகவே தரேன், உங்களுக்கு எது என்ன பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்டாக். ஸோ நாளைக்கு வந்து நான் ஃப்ளேரிங் வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அது வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ் டேக் கேர், பை.